எழுதிய பாட்டு, ஊரெல்லாம் கூடி உலக்க உறக்க ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரை அம்மா அம் காற்றடி கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பு அழிந்தார்களேங்கிறார். அதாவது செத்துட்டான், செத்தோன்னா ஐயோ அப்பா போயிட்டீங்களே, வீட்டுக்காரே போயிட்டீங்களே, மாமா போயிட்டீங்களே, நல்லவர் போயிட்டீங்களே என்று எல்லாரும் பெண்கள் ஆண்கள் நல்லவர் போயிட்டாருன்னு அழுவாங்க. அப்படி அழுதுட்டு செத்ததுக்கப்புறம் அடுத்து சொல்லுவார், அது பேர் ராமசாமி. ராமசாமி எப்போ செத்து பண்ணுவாங்க, பாடி எப்போ எடுப்பாங்க, அதுபோல் ராமசாமி சொன்னவர் செத்ததுக்கப்புறம் பணம் எப்போ எடுப்பாங்க, பாடி எப்போ எடுப்பாங்கன்னு பாரு. அப்போ இருக்கும் இந்த உடம்புல உயிர் இருக்கிறவையில் ஆத்மா இருக்கிறவங்க தான் இந்த உடம்புக்கு மதிப்பு. அப்போ செத்ததுக்கப்புறம் பெணம்னு சொல்லுவாங்க பேரிட்டு, அப்போ கொண்டு போய் சுடுகாட்டில் போய் எரித்து அந்த சாம்பலை பூடினதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க. இதுதான் வாழ்க்கை. நீ என்னவங்க என்னதான் சம்பாரித்து வச்சாலும் செத்ததுக்கப்புறம் உங்களை யாரும் கொஞ்ச நாள் தான் மறந்துடுவாங்க. அப்போ சாகாமல் இருக்கக்கூடிய இருந்தால் தான் இருக்க முடியும் என்ற நிலையை கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசி வைத்தியின் சிறப்பம்சமாகும். இதைத்தான் புறநபி மரணம் புறநபி ஜனன்று நம்முடைய மகான் சொல்லியிருக்காரு. சகல சௌபாக்கியம் பெறுக ஆதிசங்கர் சொல்லியிருக்காரு, பிறப்பு உண்டு இறப்பு உண்டு, ஆசை இறக்க இருக்க பிறப்பு உண்டு. இந்த ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈஸ்வரனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். அப்போ எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி முத்திக்கு இது மாதிரி அழுகாமல் இறைவனை அடையக்கூடிய பயிற்சி தான் ஆதிநாத வாசு சிறப்பம்சம் சகல சௌபாக்கியம் பெறுகிறார்.